காட் இஸ் லீவிங் அவரும் அவர் குரூப்ல அவரும் பார்த்துட்டு போஸ்ட் பண்ணிட்டாரு. அப்படியா? சரி சரி. திடீர்னு தான் நினைவு வந்தது, நம்ம தலைப்பு டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம மறந்துட்டேன்னு யோசித்தேன். மறப்பு. என் ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் போட்டேன். சரி, ஸோ இப்போ இது நம்ம ரெக்கார்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணிடலாம் ஐயா, பண்ணி அனைவரின் சார்பாக ஐயா அவருக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து மிசைல் செஷன். எந்த டைரக்ஷன் இருந்தாலும் வரலாம் கேள்விகள், இப்படித்தான் வரணும், இந்த டாபிக்ல தான் வரணும்னு இல்லை. ஸோ வர வேண்டியது என்னன்னா கேள்விகள். என்ன கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாம பிகினிங்லேருந்து நீங்க வந்து மிசைல்ஸ் ஷூட் பண்ணிக்கிங்க, நல்லா இருக்கும். வாங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிங்க. கேள்வியே இல்லாட்டி கூட ஓகே. வாங்க பாலு. பாலு ஃப்ரம் சென்னை நினைக்கிறேன். ஏன் கேள்வி இல்லைன்னு கேட்காதீங்க, இருந்தாலும் கேளுங்க, பரவாயில்ல. ஐயா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்குவோம். வாங்க பாலு. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம. வணக்கம் வணக்கம். மனம் கடந்த நிலை பற்றி சொல்லுங்க. மனம் கடந்த நிலை நீட்டி சொல்லி, இப்போ மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி சொன்னால் மனம் கடந்த நிலைன்னு சொல்லலாம். நாமளே மனசோட தானே இருக்கு, மனதாக தான் இருக்கிறோம். மனதே தான் நாம் வந்து பாடிக்குள்ளே வந்திருக்கிறோம். மனதுங்கிறது ஒரு தனி அம்சம்தான். மனம் முன்னதை முந்தினதா பாடி முந்தினதான்னு சொன்னால் மனசு தான் முந்தினது. மனோ சரீரம்னு சொல்லி சூக்ஷ்ம சரீரம் வந்து பாடியை விட்டு கூட வெளியே போயிடும். இப்போ எப்படி நம்ம பாடிக்குள்ள வரும்பொழுது தான் அந்த மனசுடைய சரீரமே வேலை செய்யுது. அந்த மனசே ஒரு தனி அம்சம்தான் அது. அதனால மனம் கடந்த நிலை நீட்டி சொல்லிலாம் ஒன்றும் கிடையாது. இப்படி நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரமே பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் மனசுக்கு வந்து ஒரு லிமிட்டடாக ஒன்று சொல்கிறோம். அந்த அந்த லிமிட்டேஷனை கடந்து போகிறதுங்கிற மாதிரி அப்படி வருது. இப்போ இது நீங்கள் என்ன ஒரு பர்பஸுக்காக மனம் கட நிறைய இதுகளில் சொல்கிறாங்க. மனம் கடந்த நிலை, மனம் கடந்த நிலை நீட்டி சொல்லி எப்படி சொல்கிறாங்க. அந்த இப்போ நாம் என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னால், இந்த பொதுவே மனம் கடந்த நிலை நீட்டி சொல்லும் பொழுதே அவங்க மனம்ங்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம அறிவை தான் மனசு நீட்டு மீன் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு கணந்தோருமே வந்து ஒரு அன்கான்ஷியஸாக தான் செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. பிறகு லேட்டராக தான் மனசே வருது, அந்த அறிவுங்கிறதே லேட்டராக தான் வருது. அதனால் அந்த அந்த சொல்லப்போனால் உண்மையிலே அப்படி சொல்லப்போனான்னு சொன்னால் அறிவை கடந்த நிலைன்னு சொல்லலாம். அறிவை கடந்த நிலையில் நம்முடைய யதார்த்தமான லைஃப் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு லேட்டர் பீரியட் லேட்டராக தான், ஒரு ஒரு ஸ்பிளிட் ஆஃப் த செகண்ட் லேட்டராக தான் நாம் வந்து அறிவு அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதே ரெகனைஸ் பண்ணிக்கிடுறோம். அந்த ரெகனைஷன் பார்ட்டில் தான் நம்ம அறிவு வேலை செஞ்சு ரெகனைஸ் பண்ணுறோம். அது ரெகனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு இயக்கம் இருக்குது, அதுதான் வந்து உண்மையான இயக்கம், உண்மையினுடைய இயக்கம்னு சொல்லலாம். அதை வந்து என்ன மனம் கடந்த நிலைங்கிறத மீன் பண்ணுறதுக்கு வேணால் அதை எடுத்துக்கிடலாம். நீங்கள் வேற ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு அந்த இதில் திருச்செந்தூரில் உங்கள் வீட்டில் மத்தியில் இருந்தப்போ
ஒரு அனுபவம் ஏற்பட்டது சொன்னீங்க. அது வந்து மனம் கடந்த நிலை சொல்லலாம்ல. அந்த அந்த நொடி பொழுத வந்து அந்த கன நேரத்தை வந்து அது வந்து மனம் கடந்த நிலைன்னு அத சொல்ல முடியாது. ஒரு ஒரு அதாவது அப்படின்னா நம்முடைய பிடிப்புகள் எல்லாத்தையும் தளர்ந்த நிலைன்னு சொல்லலாம். நம்ம அறிவை வச்சு நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்கோம். மனோயத்தினுடைய இயக்கத்தை சொல்ல போனா மனதினுடைய ஒரு பகுதியை வச்சு மனதினுடைய இன்னொரு பகுதியை பிடிச்சிட்டு இருக்கிறோம். மனதினுடைய எந்த பகுதியும் எந்த பகுதியையும் பிடிச்சு வைக்காத நிலையில மொத்த மனமே வந்து ஒரு பிரவாகமா மாறிட்டுன்னு சொன்னா மனதினுடைய சுதந்திரமான இயக்கம்னு சொல்லலாம். அப்படித்தான் அது ஏற்பட்டது, அப்படித்தான் ஏற்பட்டது. ஒரு மனம் கடந்த நிலைன்னுட்டு அதை விவரிக்க முடியாது. நம்ம அப்படி விவரிக்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டெர்மாலஜி மாத்தி அமைக்கணும். எதிர்பார்ப்புகளையும் விட்டுற நிலையில அந்த மனசு வந்து சுதந்திரமா செயல்படுது. அப்படி சுதந்திரமா செயல்படும் பொழுது அது வந்து அதான் லிபரேஷன் நம்ம சொல்றோம். அது மனம் கடந்த நிலைன்னு சொல்லி சொல்றதோட மனதே மனது அரெஸ்ட் பண்ணாம இருக்கிற நல்ல அவ்வளவுதான். ஆக்சுவலா நம்ம சில சமயத்துல எல்லாம் வந்து நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்த, அதாவது நம்ம மனசை வச்சு நம்ம சரி பண்ண ட்ரை பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து லிபரேஷன் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. இட் இஸ் ஆப்போசிட் டு லிபரேஷன், விடுதலைக்கு எதிரான ஒரு செயல். ஆமா ஆமா ஆமா. இப்ப உங்களுக்கு அந்த சமயத்துல ஏற்பட்டது வந்து ஒருவேளை ஏற்கனவே இருக்குத. நாம அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்ததுனால நாம தேவையில்லாத வேலைகள்ல நம்ம ஈடுபடாம நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம் அவ்வளவுதான். அதுக்கு முன்னால நம்ம வந்து நாமளே நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நாமளே நம்மளை சிறப்படுத்திக்கிட்டே இருந்தோம். இப்ப நம்முடைய எந்த பகுதியும் நம்மளை சிறப்படுத்தாதபடி நம்முடைய இயக்கத்தை சுதந்திரமா விட்டுறோம். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தன்மை புரிஞ்சுக்கிட்டோங்கிறதோட கூட நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதை நான் வந்து ஒரு அனலிட்டிக்கல் அப்ரோச்சுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். முதல்ல அது செயல்படட்டும்னு சொல்லி அது போக்கில் விட்டுட்டேன். ஒரு 6 மாசத்துக்கு அதை தொந்தரவு பண்ணாம அது எப்படி இயங்கிச்சோ அதை அப்படியே இயங்கிட்டு போட்டுட்டு விட்டுட்டேன். ஒரு 6 மாசம் கழிச்சு தான் நமக்கு என்ன நிகழ்ந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நமக்கு ஏற்பட்டதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோமேங்கிற எண்ணம் வந்து ஒரு முதலே வந்தது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட்டிங்கில் போட்டு தான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன நிகழ்ந்ததுங்கிறத அனாலிட்டிக்கலாக நம்ம அதை அப்ரோச் பண்ணோம். பண்ணி அப்புறம் மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணுங்கிற இது எப்படி கம்யூனிகேட் பண்றது, என்ன நிகழ்ந்ததுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பிறகு ஒரு நூலா எழுதணும், எழுதி எல்லாருக்கும் கொடுப்போம். ஞானிகளுக்கு அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் நிகழ்ந்தது வேற, அதுக்கப்புறம் நிகழ்ந்தது வேற. சொல்ல போனா நம்ம பிறக்கும் போது அந்த நிலையில்தான் இருந்தோம். அந்த நேரத்துல நமக்கு வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்ல அறிவு மனசுன்னு சொல்லி ஒன்னு டாமினேட் பண்ணாத நிலையில தான் இருந்தோம் பிறக்கும்போது. அப்புறம் 5 வயசுக்கு மேலதான் நமக்கு வந்து பிறகு அந்த இன்டலெக்டினுடைய பவர் கூட கூட இன்டலெக்ட் வந்து டாமினேட் பண்ணிருது. அந்த இயற்கையான இயக்கத்தை, அந்த இன்னோசன்ட் இயக்கத்தை வந்து அறிவு வந்து டாமினேட் பண்ணுது. அதனால ஒரு தடவை பிறந்து பழையபடி ஒரு தடவை நம்ம இன்டலெக்ட்னால அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு பழையபடி திருப்பி அந்த இன்டலெக்ட்ல இருந்து விடுபடும் பொழுது மறுபரப்புன்னு கூட சொல்லலாம். நன்றி நன்றிங்க. ஓகே ஓகே நன்றி பாலு. நெக்ஸ்ட் ஆனந்தவேலு அவங்க வந்திருக்காங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஆனந்தவேலு நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி ஐயாட்ட கேட்கலாம். வணக்கம் பாபுலால் ஐயா. வணக்கம் 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 பாபுலால் ஐயா, கேக்குதுங்களா? வணக்கம் கேக்குது. நல்லா கேக்குது சார், பேசுங்க. சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. கேக்குது கேக்குது. சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே பேசுங்க ஐயா, கிட்ட பேசுங்க நீங்க. ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இந்த
நாங்க வந்து தியானம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 20-21 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ வந்து நான் இங்க உங்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளாவே வந்து தியானத்தை விட்டுட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ்னா இதை வந்து நம்ம உள்ள எதுவும் செய்யாம அப்படியே வாட்ச் பண்ணி விடுதலை உணர்வுல தான் இருக்கிறோம் இப்ப. சரி, இது என்னன்னா இப்ப மன்றத்துல இருந்து என்ன போன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எங்க அவரு நம்ம சார் ஒருத்தர் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா இன்னொரு விஷயம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் வந்து தியானத்துல அதுக்கு ரொம்ப நாளாவே ஒரு 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாருன்னா அவருக்கு பெரிய ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்ப இந்த லாக்டவுனுக்கு போட்டாங்க பாருங்க, இந்த இப்ப ஏதோ ஒரு 2 மணி நேரம் நேத்து வந்து பயங்கரமான ஆனந்த அனுபவத்துல இருந்திருக்காரு. எனக்கு போனை போட்டு நீங்க வாங்க, ஏன் நீங்க வரவே மாட்டீங்க, வாங்க ஷேர் பண்ணுவோம் ஆனந்த அனுபவத்தை அப்படின்னா, ஐயா எனக்கு என்ன ஐயா நீங்க ஷேர் பண்ண போறீங்க, நான் ஆல்ரெடி வந்து லிபரேட்டட் ஸ்டேட்ல ஸ்டேஜ்ல தான் இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, நான் அதை விரும்புறதும் கிடையாதுங்க, நம்மளுக்கு அது தேவையில்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஒரு நார்மலான ஒரு சாதாரண மனுஷனா வாழறதுக்கு விருப்பப்படுறேன், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னா நாங்க நீங்க இவ்வளவு நாள் இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி வரும்போது வாங்க நீங்க என் கூட உட்காந்து நீங்க தவம் பண்ணுங்க உங்களுக்கும் ஷேர் ஆகும் அது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாரு. இப்ப 7 மணிக்கு என்ன வர சொல்லியிருந்தாரு, நான் உங்க மீட்டிங் அட்டன் பண்ணணும்ன்றதுக்காக தான் போகல. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க. ஆக்சுவலா வந்து இப்ப ஆனந்த அனுபவம்னு சொல்றாங்க, அது எந்த அளவுல வந்து அவங்க அந்த அனுபவத்தை பெற உண்மைதானா இல்லையான்றது எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அனுபவம் இல்லை, அதனால நான் விட்டுறது அதை பத்தி. நான் நம்ம ரிசர்ச் பண்றது என்னன்னா பிரபஞ்சத்தை பத்தி எப்படி அனலைஸ் பண்ணும், ஸ்பேஸ் குள்ள கோள்கள் எப்படி அமைப்பு இருக்குது, அதனுடைய இயக்கம் எப்படி இருக்குது, அதனுடைய ஒரு அந்த ஆற்றல் களம் எப்படி இருக்குது, இதை பத்தி எல்லாம் ஓரளவு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோமே தவிர அதுலயே நமக்கு மனம் எனக்கு வந்து ஒரு அளவு வந்து ஒரு விழிப்பு நிலையில வந்துட்டு இருக்கோம். சோ அந்த அளவுல தான் நான் போயிருக்கிறேன்னா தவிர, அது கூட நீங்க அது மனோ லயம்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த ஆராய்ச்சி கூட பண்றதில்ல. இப்ப என்ன பண்றேன்னா இப்ப வந்து புற லைஃப் லீட் பண்றதுக்கு தான் நான் வந்து மனோலயத்துக்கு போறேன் சிந்தனைக்கு. மற்ற நேரங்கள்ல சும்மா இருக்கும்போது நான் சிந்தனைக்கு போறது இல்லை, அது விட்டுறது அதெல்லாம் விட்டுட்டு கம்னு அப்படியே இருக்கிறது, எதையாவது அங்க போகாமே பாத்துட்டு இருக்கிறேங்க. சரி சரி, இத பத்தி உங்களுடைய கருத்துங்க ஐயா. அந்த ஆனந்த நீங்க வந்து ஏதாவது ஒரு பொறுப்புல இருந்தீங்கன்னு சொன்னா உங்க பொறுப்பு வந்து இப்ப நீங்க வந்து அஹிம்சைவாதியா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஆர்மிலையோ அல்லது எதையாவது பணியிலையோ இருக்கிறீங்க, அல்லது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. உங்க கையில வெப்பன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ அது வந்து நீங்க உங்க டியூட்டியை செய்யற மாதிரி அதுவும் வந்து தேவை தானே, எல்லாமே தேவைதான். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பிகினர்ஸுக்கு வந்து எல்லா விதமான பயிற்சி முயற்சிகள் கூட தேவை. உங்க மன்றத்துல எல்லாம் நான் கூட அந்த அறிவு திருக்கோயில் அந்த மாதிரி இதுகளும் நான் கூட நிறைய என்னை கூப்பிட்டு நிறைய டாக் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் கூட கொடுத்துருக்குறேன். இப்ப நம்ம இது எதுக்குமே விரோதம் கிடையாது பாத்தீங்களா, இது வந்து அனுபவத்துக்காக ரொம்பவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனந்த அனுபவங்கிறது அதெல்லாம் ஒரு இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அளவோட இருந்ததுனால சரியா போச்சு. அந்த ஆனந்த அனுபவமே வந்து அளவு மீறிட்டுன்னு சொல்லி சொன்னா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். சொல்லப்போனா எல்லாமே ஒரு ரசாயனம் தான், ரசாயனத்தை சுரந்துருது. ஒரு ஆனந்த அனுபவம்ங்கிற பேர்ல சில ரசாயனங்கள் சுரந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு ஃபீவர் ஏற்படுதுன்னு வச்சுடுங்களேன், ஃபீவர் ஏற்படும் போது உடல் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஒரு வலி ஒரு வேதனையோட ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அந்த அதே மாதிரி அந்த ரசாயனம் ஏற்படுறதுனால உடல் முழுவதும் ஒரு ஒரு வேதனை உணர்வு ஏற்படுது. சொல்ல போனா இந்த மாதிரி பரவச நிலைகள் வந்து அது ஒரு ரசாயனத்தை சுரக்குது, சுரந்ததுனால உடல் முழுதும் ஒரு ஆனந்தமான ஒரு ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிருது, ஒரு அலையை கிரியேட் பண்ணுது. எப்படி வந்து இப்ப ஃபீவர் வந்து நீடிச்சுக்கிட்டே போச்சுன்னு சொன்னா உடம்பு டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு ஃபீவர் தான் இது. ஆனந்தமான ஃபீவரும் பாடியை கொலாப்ஸ் பண்ணிரும். அது வந்து துன்பமான ஃபீவரா இருந்தாலும் சரி, இன்பமான ஃபீவரா இருந்தாலும் சரி, ஃபீவர் எல்லாமே சொல்ல போனா சொன்னா இந்த ஃபீவர் கூட நமக்கு வரக்கூடிய உடல்ல வரக்கூடிய ஃபீவர் கூட நம்ம ஏதோ ஒரு கியூரிங் எஃபெக்ட கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி ஒரு அளவோட இருந்ததுன்னா தப்பு கிடையாது. அளவுக்கு மீறிட்டுன்னு சொன்னா அதுவே ஒரு டிஸ்ட்ராக்ஷனா மாறிடும். அதனால அது அதனால இப்ப நம்ம வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு எல்லா இதுகளுக்குமே நம்ம போனதுல தப்பு இல்லை. நமக்கு தேவையில்லை, ஆனா அடுத்தவங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பிகினர்ஸுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கற வேலையை பாத்துக்கலாம் ஒழிய அன்னைக்கே சொல்லிட்டீங்க ஐயா. அது ஆமா ஆமா, அது வந்து நீங்க இப்ப இது லாக்டவுன்ல வந்து எதுவும் நடக்கல, இப்பாங்க மன்றம் நாங்க நடத்தல. சரி சரி, ஆக்சுவலா க்ளோஸ் பண்ணி வச்சு மன்றம் வந்து நடத்தல. இவர் வந்து என்ன சும்மா கூப்பிட்டு இருக்காரு, வாங்க இந்த ஷேர் பண்ணிக்கங்க, இதை நீங்க என் கூட உட்காந்து தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காரு. பட் நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து நான் மன்றத்துக்கு வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கேன், இப்ப கூட ஜூம்ல அன்னைக்கு ஸ்பீச் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் நெட்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது இவர் எந்த மாதிரி வந்து சொல்றதுனால அது என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து, ஏன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க வீடியோல பார்த்தேன் நானு. சரி, அதனால வந்து உங்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்ட. அவர் சொல்லும் போது எனக்கு என்னன்னா, அவரு வந்து என்ன கம்பல் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, அது வந்து நம்ம வந்து பண்ணித்தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அது அதை அடைஞ்சுதான் அது அது ஆனந்த அனுபவம் அனுபவிச்சாதான் ஒரு ஞானியா அப்படிங்கிற ஒரு கேள்வி சில நேரங்கள்ல வந்துருது. சரி சரி, அவருக்கு வந்து பொதுவாக ஆனந்த அனுபவத்தை பத்தி உயர்வா சொன்னதுதான் கேள்விப்பட்டிருப்பாரு, வழியே அதனுடைய மோசமான இதுகளை பத்தி யாருமே அவருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. சொல்ல போனான்னு சொன்னா யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது மாதிரி சென்னையில கூட ஒருத்தர் நான் நேர்ல பார்த்ததுல கேள்விப்பட்டது, அவருக்கு இப்படித்தான் ஒரு ஆனந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டதுன்னு சொன்னா நல்ல பரவசங்கள் அப்படியே அதிகமாயிட்டுன்னு சொன்னா அதுல இருந்து கீழே இறங்க முடியாம ஒரு உடம்பெல்லாம் பாயில்ஸ் தான் வந்து அப்படியே பெட்ரிடம் ஆகி அந்த அளவு இறந்தே போயிட்டாரு. அவரு இறக்குற வரைக்கும் அவரு ஆனந்தமா தான் இருந்தாரு. அவருடைய ஆனந்தத்துல குறைபாடு கிடையாது, ஆனந்தமாவே இருந்து அந்த ஆனந்தமாவே இறந்தே போயிட்டாரு. அது பாடியை காப்பாற்ற கூட முடியல. அப்படியே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் எக்ஸப்ஷனலா எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொன்னா தான் தெரியும், மற்றபடி இல்லைன்னா தெரியாது. இதெல்லாம் நார்மலா அவைலபிள் இல்லை, இந்த மெசேஜ் எல்லாம் அவைலபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து அந்த ஆனந்த அனுபவங்கிறது ரேர யாருக்கோ ஏற்படுறது, எல்லாருக்கும் ஏற்படுறாது. தியானம் பண்றவங்களுக்கு எல்லாமே அந்த அனுபவம் வந்து என்னைக்கோ ஒரு நாள் மின்னல் மாதிரி வந்துட்டு போகும். சிலவங்களுக்கு கொஞ்ச நேரம் நீடிக்கும், சில நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் நீடிக்கும். அது ஒரு தொடர்ந்து நீடிக்கிற அனுபவங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர். அது சிலவங்க அந்த அப்படி நீடிச்ச அனுபவத்துல இருந்து சிலவங்க வெளியே வந்துருவாங்க, ஏதாவது கைடன்ஸ் இருந்ததுன்னா வெளியே வந்துருவாங்க. கைடன்ஸ் இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு அதுல உள்ள உபாதையை தெரிஞ்சுக்கிட்டு சிலவங்க முயற்சி பண்ணி வெளியே வருவாங்க. ஆனா பொது அந்த மாதிரி இதுகள்லாம் அந்த நியூஸே வந்து வெளியே அவைலபிளா இல்ல, அவைலபிள் இல்ல. ஆமா, எங்கேயோ ஒருத்தவங்க ரேரா தான் அனுபவிக்கிறாங்க, அது அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கல்ல ஐயா. இல்ல, ஆரம்ப காலத்துல சொன்னா அந்த பரவசனையில இருக்கிறதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே நினைக்கிறவங்க அதைத்தானே விரும்புவாங்க. சிலவங்க அதுதான் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு நல்ல இதா இருக்கும், நல்ல மனநிலையும் கொடுக்கும். இந்த ஆனந்த அனுபவத்துல இருக்கும் பொழுது நல்ல மனநிலையும் கொடுக்கும், உங்களுக்கு எந்த வருத்தமும் ஏற்படாது, யாரு எல்லாரு மேலயும் ஒரு அன்பு ஏற்படும். அப்படி எல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல நிலையாவே கன்சிடர் பண்றதுனால யாருமே அதை பழிச்சு சொல்றதுக்கு தோணாது. இது நல்ல நல்ல தானே, இது அடையதுல என்ன தப்புங்கிற மாதிரிதான் இருக்கும். ஓஹோ, அப்ப அது அதை விருப்பப்படலாமா படக்கூடாதுங்களான்னு கேக்குறேன். விருப்பப்படக்கூடாதுங்கிறதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் நான் அவர்கிட்ட இப்படி சொன்னேன். இல்லங்க ஐயா, நான் வந்து ஏதோ ஒரு நார்மலா வந்து ஒரு லிபரேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கிறேன், ஒரு சாதாரண மனிதனா வாழணுங்கிறது தான் நம்ம விருப்பம். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது, அது அதுக்கு மேல நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு நான் அவர்கிட்ட. உண்மையிலேயே இதுக்கு ஒரு இது சாதாரண மனிதனா வாழ்றது இல்ல, இது அசாதாரண மனிதனா வாழ்றது. அசாதாரண மனிதனா நம்ம அந்த இப்ப நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரண மனுஷனா அவங்க வந்து அந்த துன்பத்தையும் இன்பத்திலையும் சிக்கிக்கிறாங்க. நாம வந்து சிக்காம வாழறோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவருக்கும் நீங்க தெரிவிச்சுக்கிடுங்க. ஏன்னா அவரும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, அவரு இருக்கிறத விட்டு அடுத்த கட்டத்துக்கு வரணும்ல அவரும். இயற்கையான நிலை அது. இது ஹையஸ்ட்ங்கிறத விட
உண்மையிலேயே நம்ம அடைய வேண்டிய ஒரு இயற்கையான நிலை நம்முடைய சொந்தமான நிலையும் இதுதான். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இந்த நிலையை விட்டு நம்ம நழுவுறதுனாலதான் எல்லா பிரச்சனைகளுமே வருது. பிரச்சனைகளும் வருது. ஆமாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி, அவங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் பிரியா ஃப்ரம் பெங்களூர். வணக்கம் ஐயா. வணக்கம், 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 வணக்கம் ஐயா. ஜஸ்ட் ஜெனரல் க்வெஸ்சன். நம்ம வந்து பழைய அனுபவத்தினால நம்மளுக்கு சில அசம்ஷன்ஸ் கண்டிஷனிங் வந்து நம்ம மனசுல போயிடுதுங்க ஐயா. அப்புறம் அதே விஷயத்தை திரும்ப அப்ரோச் பண்ணும்போது அந்த ஒரு புது பார்வையோட நம்ம எப்படிங்க அதை அப்ரோச் பண்றது, அந்த பழைய தாக்கம் இல்லாம? இல்ல, நீங்க முடிவெடுத்துக்கிடணும்ல. நீங்க போய் எதுனாலுமே நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த முடிவே வந்து பழைய தாக்கங்களுடைய வேகத்தை குறைச்சிடும். நீங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு தான் பிறகு. ஒரு தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் பண்ணி பார்த்தயா, இப்போ சுத்தமா சரியாயிட்டு. பத்து வருஷமா பண்ணது மூணு நாள்ல சரியாயிட்டியா? ரொம்ப நன்றி. சரி, அதையும் ஈஸியா எடுத்துக்கிடுங்க, அதையும் ஈஸியா எடுத்துக்கிடுங்க. நீங்க அதை உடம்புனுடைய இயற்கை, அது உடம்புடைய இயற்கை, அது கியூரிங் எஃபெக்ட்ல இருந்து கியூர் ஆகுதுங்கறத அதுவே அதை கியூர் பண்ணிடும். மருந்து மாத்திரைகள் எடுத்து எடுத்தும் அடுத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கும், அப்புறம் திரும்ப வந்துடுறமா இருக்கும். இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் போது ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கையா? சரியா, சரி. அப்புறம் அந்த இது பொது உடைமையை பத்தி பேசிருந்தீங்க ஐயா, புரியுதுல? அதை பத்தி இப்போ இருக்க நிலைமை வந்து பொது உடைமை வந்து செயல்படுத்தி கொண்டு வந்தோம்னா இப்போ இருக்க நிலைமை இருக்குமா ஐயா? எப்படியா? இல்ல, அதாவது பொது உடைமைன்னு சொல்லி வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் தேவையில்லாத வேலைகள்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் தன்னைத்தானே காப்பாத்திக்கிடணும்னு சொல்லி சொன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க அந்த நம்ம புதிய உலகம் படைப்போங்கிற நூல் படிச்சீங்களா? அது ஒரு பாதி படிச்சுட்டு இருங்கயா. இந்த இன்னொரு புக்ல சொல்லியிருந்தீங்க, அதை ஃபுல்லா படிச்சு. என்ன புக்கு? நான் எல்லாம் வருதே அப்படிங்கிற பேரு இல்லையா? பத்து பன்னெண்டு பயங்கரவாதம் தேவையா? அந்த அந்த புக்கா அல்லது பகவத் பாதை நிட்டு ஒண்ணு இருக்கும், ஸ்ரீ பகவத். அது கிட்டத்தட்ட அதான், இது ஒண்ணுதான். அது இதை ரீமாடல் பண்ணதான், அந்த புக்கை ரீமாடல் பண்ணதான், அதை படிச்சாலும் ஒண்ணுதான். தேவையில்லாம உழைக்க வேண்டிய அவசியம் இல்ல, தேவைக்கு உழைச்சுக்கிட்டா போதும். எல்லாருமே வந்து தேவைக்கு அதிகமா உழைச்சுக்கிட்டு இன்னும் போதாமையில தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல, ஒரு தன்னிறைவோட இல்ல. அத கொஞ்சம் அந்த நம்ம உழைக்கிறதுல கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிட்டாலே போதும், சிம்பிளா போயிடும். இப்ப அதாவது எப்படின்னா, ஒரு அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, 60 தேங்காய 70 முட்டாள் சமந்து 70 பேருக்கும் கழுத்து முறிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் 60 சமந்தவங்க 70 என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் ஒரே மூட்டையா கட்டி 70 பேர் மாத்தி மாத்தி சமந்திருக்கிறாங்க. 60 தேங்காய் ஒரே மூட்டையில கட்டினோம்னா கழுத்து முறியாம என்ன பண்ணும்? ஆளுக்கு ஒன்னா எடுத்தானுங்கன்னா 60 பேருக்கு தான் வரும், 10 பேர் சும்மா தான் வர வேண்டி இருக்கும். ஆனா 60 பேருமே என்னன்னா, அந்த அந்த தேங்காயை உஜுமா உருட்டி விளையாடி பந்து பந்தை போட்டு விளையாடிட்டு போற மாதிரி போயிடலாம். அது ஒரு வேலையாவே இருக்காது. அந்த மாதிரின்னா இது வந்து ஒரு தேவையில்லாத பட்டன் வந்து நம்ம தூக்கி சமக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனை தான். அதனால எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது. நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவுடைமை சமுதாயம் உடனேயே நம்மளை 24 மணி நேரம் போட்டு நம்மளை கசைக்கு புளிஞ்சிருவாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிருமோ. இப்போ கொரோனா டைம்ல வேலைக்கு எதுவும் போக முடியாது, அந்த மாதிரி சொல்லும் போது ஒரே அடுத்து மக்கள் அரசு சார்ந்து இருக்கிற மாதிரி ஆயிரும்லயா? அந்த உதவி மொத்தத்துல வந்து நல்லா பிளான் பண்ணி இது பண்ணியாச்சுன்னு சொன்னா, உழைப்பை ஷேர் பண்ணி இது பண்ணியாச்சுன்னு சொன்னா ரொம்ப சமுதாயம் சொல்றாங்க. இவங்க ஏதோ வேற மாதிரி சொல்றாங்க,
முறைமையா செய்யறான்னா ரொம்ப ஈஸியா நல்ல முறையில செய்யலாம். நீங்க அந்த புக் அந்த புதிய உலகம் படைப்போங்கிறது புக்கை கூட இன்னும் கொஞ்சம் முழுமையா படிங்க, படிச்சுட்டு அப்புறம் என்ன ஏதோ கேட்டேன். அது இப்போ ரொம்ப ரொம்ப காலத்துல இருந்து அகஸ்தியர் மாமுனியர் வசிஷ்டர் முனிவர்னு நிறைய ஒரு காலமா தொட்டுதான் வந்திருக்கோம். எல்லாருமே இந்த நாணத்தை அடையிறதுக்கு சாரி நான் இருக்கிற நாணம் தான் விடுதலை தான் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து ஞானங்கிறதோட நிப்பாட்டாம நிறைய இதுகள் வந்து இந்த சித்துக்கள் சக்திகள் நீட்டு சொல்லி அப்படியெல்லாம் டைவர்ஷன் ஆயிட்டுது. அதாவது லிபரேஷன் எதையோ ஒண்ணு அடைகிறது சில சக்திகளை படைக்கிறதுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இது பண்ணி இந்த யோகாவும் இதுவும் ஞானமும் யோகாவும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு. அதனால இது வந்து சிம்பிளா நம்ம குழந்தையா வாழ்றது தான். இது உண்மை எப்பவும் எழுதுங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அறிமுகம் கிடைச்சது எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நினைக்கிறேன். அவ்வளவு மனசு நிம்மதியா இருக்கியா எல்லாமே நீங்கதான் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துக்கீங்க எல்லாத்தையும். சரி இது நாம நினைச்சிடலாம்னு செய்யல, அது இயற்கையினுடைய அம்சம் அப்படி செயற்கை செயற்கை தான் நடந்திருக்கு அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லாரும் கிடைக்கிற கிடைக்கும் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க ஒரு பிரச்சனை தீரலன்னா அடுத்தது என்னங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். பிறகு எப்போ எப்படி பிரச்சனை தீருதுங்கிற ஒரு இது வழிகாட்டல் வந்துடும். சரி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் வரும் வரும் கண்டிப்பா வரும். ஐயா இன்னும் ஒரு கேள்வி ஐயா, நம்ம அகத்துல இதனால ஓகே ஐயா அது என்னமோ வந்துட்டு போகுது பிரச்சனை இல்லை. புறத்துல வந்து புறச்செயல இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு எதுவும் உக்தி உக்தி புறத்துல நீங்க முடிவுகள் எடுத்துக்கிடுங்க, என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அகமே உங்களுக்கு புறத்துக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் பண்ணும், எனர்ஜி மூலமா வரும், சூழ்நிலைகளும் நல்லா வரும். உங்களுடைய நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களை முடிவை பொறுத்தது. முடிவு எடுத்துட்டீங்கன்னா போதும், நிறைவேற்றிருக்கா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, அது தானாவே நிறைவேறுற மாதிரி நிறைவேறும். நீங்க முடிவை மட்டும் எடுத்துக்கிடுங்க. வேண்டும் வேண்டாதது இன்னொரு முடிவு சொல்லிருந்தீங்க ரெண்டு ஒண்ணு சில இதெல்லாம் சூழ்நிலை சரியில்லைன்னா வெயிட் பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கலாம். சரிங்க அந்த மாதிரி அதான் அதுல கேட்டிருந்தேன். புறச்செயல் வந்து செல்லது அகற்ற மாதிரியே அதுவும் எப்படி நடந்துட்டு போகுது அந்த மாதிரி சில நேரம் ஈஸியா எடுக்கிற மாதிரி தோணிடுது அதான் கேக்குறேன். இல்ல அது வந்து நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க, முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சில நேரங்களில் சூழ்நிலைகள் பொருத்தமா அமையாது, அந்த நேரத்துல கொஞ்சம் வெயிட்டிங் பண்ணணுங்கிற முடிவு எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு தானா இயங்குற மாதிரியே, அது புறமே கூட தானா இயங்குற மாதிரியே இயங்கும். அதாங்க அது எதிர்பார்க்க தோண மாட்டேங்குது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அது எப்படி போகுது அந்த மாதிரி இப்ப அந்த புரிதலுக்கு அப்புறம் அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஆமா ஆமா ஆமா. ஆனா அதே நேரத்துல நம்ம செயல்கள் பொறுப்பு எடுக்கிற இதை மட்டும் விட்டுறக்கூடாது நாம. ஏன்னா நம்ம வந்து என்ன பொறுப்புல நமக்கும் அந்த பொறுப்பை நம்ம கை நழுவ கூடாது. கை நழுவி ஏன்னா பொதுவாக அது நம்ம இதுல வந்தவங்களுக்கு யாருக்குமே அந்த மாதிரி பொறுப்பு எல்லாம் நடந்துட மாட்டாங்க. ஏன்னா நீங்க எந்த பொறுப்புல இருக்கீங்க அந்த பொறுப்பை நீங்க உங்களை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நீங்க வந்து ஒரு பொறுப்புள்ளவங்களா நடந்துகிட்டு உங்க செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க நல்ல முறையில செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சுரேஷ், மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் ஆசிரியர் ஐயா, ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க ஐயா அன்மியூட் பண்ணிக்கீங்க. அன்மியூட் பண்ணா தான் கேட்க முடியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். மறந்துட்டீங்க ப்ரொசீஜர். ஐயா நீங்க நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. வீடியோல ஆடியோ ஆடியோ அது பக்கத்துல பாருங்க, அங்க கிளிக் பண்ணுங்க முதல்ல இருக்கு. வார வாரம் பேசணும் இல்லாட்டி மறந்துடுறீங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எனக்கு நான் மனவளை கலை மன்றத்தில் இருந்ததுனால எனக்கு ஒரு இப்ப முந்தாடி பேசின ஆனந்தவேல் ஐயான்னு ஒருத்தர். ஆமா ஆமா. அவர் பேசுனா நம்ம வந்து அந்த மனவளக்கல்ல தவம் பண்றது கூட பெரிய ஒரு ஒரு நம்ம இயக்கத்துக்கும் நம்மளுடைய புரிதலுக்கும் அதுக்கும் மாறுபட்டது இல்லை. ஆனா அங்க வந்து எண்ணம் ஆராய்தல், அதாவது எண்ணங்களை வந்து சீரமைக்கணும், எண்ணங்களை வந்து நீங்க வந்து தீயெண்ணம் வந்துன்னா அது வந்து முடிச்சு போடுற மாதிரி இனிமேல் அந்த எண்ணத்தை நினைக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ண நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டது நம்ம அகத்தை பொறுத்தவரை எதுவும் பண்ண வேண்டாம்.
ஆனா போறதுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு நம்ம மனவழக்கில போய் நம்ம அந்த டீச் பண்ணும்போது அங்க வந்து அன்னம் ஆராய்தல் அகத்தை சீரமைக்கிறது நம்ம வந்து கோபத்தை இது பண்றதெல்லாம் பண்ணும் போது புரிதலுக்கும் நடைமுறைக்கு அந்த கற்பித்தலுக்கும் மாறுபட்ட கருத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன்னா அந்த அமைப்பில் இருக்கும்போது நம்ம அங்க அதை பத்தி தான் நம்ம சொல்லித்தாங்கணும். நம்மளுடைய வேற வழி இல்லை. ஏன்னா அங்க நம்ம பொறுப்பிட்டு இருக்கும்போது புரிஞ்சதுக்கு அப்புறம் பண்றது கொஞ்சம் பிரச்சனை இல்ல. ஆனால் அதுல இன்னொரு அடுத்த கான்செப்டா வரக்கூடிய எண்ணம் ஆராய்தல் அக கோபத்தை சீரமைக்கிறது அகத்தாய் ஒன்னு ரெண்டு மூணு இருக்குது. இப்ப இதுல கற்பிக்கும் போது அந்த எண்ணங்களை வந்து நம்ம வந்து சீரமைக்க சொல்ற மாதிரியான ஒரு கான்செப்ட சொல்லித்தர வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ நாம புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு இங்க அப்ப இரட்டைத்தன்மையான நிலைமைக்கு நாம உருவாகிறோம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது மட்டும் நம்ம வாழ்றதுக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதை நம்ம மத்தபடி சொல்றதுங்கிறது நல்லா இருக்குமே தவிர அந்த அமைப்பில் இருக்கும்போது இரண்டையும் இரண்டு வேறுபட்ட நிலையும் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா வரும். அது ஆனந்த விலையை எப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலை நாங்கள் பண்ணி தாங்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நிச்சயமா வந்து இவங்களுக்கு முரண்பாட்ட ஒரு நடைமுறை சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவரை மாதிரி அவர் என்னையோட பேராசிரியர் இருக்கலாம். நான் அதில் ஆசிரியர் இருக்கிறேன். ஆசிரியர் இருந்து இருந்ததுனால சப்போஸ் அந்த ஒரு நிலைப்பாடு எங்களால் ஏற்பட்டுச்சு. அதனால இந்த புரிதல் இருக்கிறவங்க இந்த புரிதல் செயல்படுத்துறதுக்கு அங்கே வாய்ப்பு இருந்தால் முழுமையாக பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து அதில் வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்கிற மாதிரி என்னோட தோணுது ஐயா. அந்த ஒண்ணு தான் நம்ம சொல்ல வந்தேன். மற்றபடி வேற ஒரு அவருக்கு ஆப்போசிட்டாக சொல்ல வரல, அவருக்கு உடனே சிக்கலை சொல்ல வரேன். அது இரண்டிலும் இருக்கும்போது கூட சிக்கல் நீங்க வந்து நாசுக்க சொல்லிடுறீங்க என்ன பண்ணீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே அந்த கான்ட்ரவர்சி இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு அவங்க கற்பித்த விதத்தை திருப்பி கற்பித்தாகணும். அவங்க என்ன மாதிரி பயிற்சி பெற்றார்களோ அதை வந்து அந்த மன்றத்தில் சொல்லித்தாகணும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அகத்தை சீர்மிக்க வேண்டியதில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆனா அந்த அந்த நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பட் அந்த அங்க மன்றத்துல போய் அதை சொல்ல முடியாது. அங்க வந்து அகத்தை சீரமைக்கணுங்கிற கான்செப்ட சொல்ல வேண்டியது. இந்த ஒரு சிக்கல் வந்து இந்த மனவளக்கலை மனக்கலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சிக்கல் ஏற்படுது. அது வந்து இது நம்ம சில பேர் அதை அந்த மனக்கலை நண்பர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பண்ணலாம்ங்கிறது அது அவங்க தான் பார்த்து முடிவெடுக்கணும். அந்த ஒரு கருத்து சொன்ன வேற ஒன்றும் இல்லைங்க. இல்லை இப்போ ஒரு நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு பாடம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு கான்ட்ரோவர்சியலான ஒரு ஒரு பாடத்தை எடுக்கிறீங்க. அந்த பாடத்தை எடுக்கும்போது என்னன்னா பலர்கள் வந்து பலர் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு கருத்துக்கு இவங்க எப்படி கருத்து சொல்லியிருக்கிறாங்க? உதாரணமா என்னன்னு சொல்லி சொன்னா, நாம வந்து மாமிசம் சாப்பிடலாமா, சைவமா அசைவமா, அதுக்கு வந்து இதுல சைவத்துக்கு ஆதரவா இவங்க என்ன கருத்து சொல்றாங்க, அசைவத்துக்கு ஆதாரமா என்ன கருத்து எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி, இது நம்ம கருத்தே கிடையாது, இது அவங்க இந்த கருத்து சொல்றாங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது, அதே மாதிரி மகரிஷி வந்து இதுக்கு என்ன சொல்றாரு நீட்டு சொல்லி மகரிஷியினுடைய கருத்தை நீங்க சொல்லலாம். அதுல தப்பு இல்லை. இது என்னுடைய கருத்து இல்ல, அது என்னுடைய இல்லைங்க. அவருடைய கருத்துல எந்த விதமான மாற்றம் நல்ல உயர்ந்த கருத்து நிறைய இருக்குதுங்க. அவரை ஃபாலோ பண்ணி வந்ததுனாலதான் நான் இப்ப இங்க உங்க புரிதலுக்கு வரக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் அங்கிருந்து நம்ம பெற்றோம். அதுலேயே நம்ம என்னைக்கு மறக்க முடியாத ஒரு குரு தானுங்க அவரு. இந்த எண்ண மாறாயில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் சிக்கல் இல்ல. அதையுமே கூட என்னன்னா அவருடைய பாணி இப்படி நீர் சொல்லலாம்ல, அவருடைய மகரிஷியினுடைய அணுகுமுறையில எண்ண மாறாயில்னா இப்படித்தான் சொல்லலாம். இப்ப நீங்க வந்து யாருக்கு நினைச்சா பிகினர்ஸுக்காக தானே நீங்க வாரீங்க. ஆமாங்க, ஆமாங்க. பிகினர்ஸுக்கு வந்து நம்ம எதை அவங்களுக்கு சூட் ஆகுறதுமோ அதை பண்ணலாம். அப்படிங்க வச்சுட்டு அதை சொல்லி போட்டு அப்படி விட்டுறலாங்கிறீங்க. ஆமா, அதை விட்டுறலாம். பிகினர்ஸுக்காக சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். சப்போஸ் வந்து சிலவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது இது எனக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணி பார்த்தாலுமே எனக்கு அந்த மேல் கொண்டு போக முடியலையே. சொல்லி நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க விளக்கம் சொல்லலாம். ஓகே, அது அந்த உள்ளதான் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வந்துச்சு.
ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி. அது பிகினஸ்ங்கிற பிகினஸ் சொல்லித்தரோங்கிற ஒரு எண்ணத்தோட அவனுக்கு சொல்லித்தர்றோம். நம்முடைய பேரை கூட சொல்ல வேண்டியதில்லை, நீங்க மொத்தத்துல வந்து ஒரு சப்ஜெக்ட் தானே, இது உங்களுடைய கருத்தாவே நீங்க ஆக்கி சொல்லலாம். உங்களுடைய கருத்து அது எப்படியா சொல்ல முடியும்? இல்ல இல்ல, சில நேரங்கள்ல இன்னொரு மாஸ்டருடைய பேரை உள்ள கொண்டாச்சுன்னு சொன்னா ஒரு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால அது தேவையில்லையே. நமக்கு வந்து கேள்வி கேட்கறவங்க வந்து தெளிவடையணும், அதான் நோக்கம். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. பபளையா வணக்கம், மீண்டும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்கேன். வணக்கம் வணக்கம். ஓகே நன்றியா. சோ நெக்ஸ்ட் ஆனந்த வேலு ஐயா திருப்பியும் வந்திருக்காங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா ஐயா வாழ்க்கவளம்தன். இப்ப ஐயா பேசினாங்க, ஐயா பேர் எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்ப எனக்கு ஆரம்பத்துல இந்த அவரு கேட்ட கேள்விக்கான ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதேதான் நானும் ஃபாலோ பண்றேன். என்னன்னா, இப்ப வந்து சாமிஜி என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த டாபிக் அப்படியே நான் எடுத்துறது. ஆரம்ப பிகினர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ, என்ன மாறாயுதல், ஆசை சிரமத்தில் கவலை ஒழித்தல், எதுவா இருந்தாலும் சின்னம் தவிர்த்தல், எதுவா இருந்தாலும் அந்த டாபிக் அப்படியே வந்து நான் எடுத்துறது. நம்ம வந்து ஒரு தெளிவான நிலையில இருந்து இப்ப எடுக்கிறோம். இப்ப நல்லாதான் இருக்குது. இப்ப ஏற்கனவே நம்ம டாபிக் எடுத்ததை விட இப்ப நாம டாபிக் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்ப வந்து ஒரு இப்ப ஒரு ரெண்டு மூணு அங்க சவுண்ட் வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. போயிடு போயிடுச்சு போயிடுச்சு ஐயா. ஆனந்தவிலையா, ஆனந்தவிலையா, நீங்க இன்னொருத்தர் அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஐயா வாழ்க வளமுடன். சரி பேசு பேசு. கேக்குதுங்களா? கேக்குது. இப்ப என்னன்னா, இப்ப வந்து ஜூம்ல வந்து இப்ப நம்ம ஸ்பீச் பண்ணும்போது என்னன்னா, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய அவங்க வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாருமே, சரி, அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்பீச் பண்றேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுடைய கான்செப்ட் தான், ஆனா உங்க பேரை யூஸ் பண்றதுல நானு முழுக்க முழுக்க அந்த கான்செப்ட் தான். பாஸ்கர் ஐயா, அரக்கோணம் பாஸ்கர் ஐயா கூட அதை அனுப்பிச்சு வச்சிருந்தேன் நானு. அது ஸ்பீச் பண்ணது அவங்க உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பிரம்மகுட்டி அம்மாவும், ரொம்ப பிரமாதமா இருக்குது உங்களது, டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்ட்டாங்க. அவங்க பாராட்டினாங்க, அவங்க முரண்பாடு இல்லாம இருக்கிறது தான் விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது அவங்களுக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. அதனால வந்து அவங்களுக்கு வந்து நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேருக்கும் தெரியும், நான் வந்து இப்ப உங்க கருத்துக்களை வந்து ரொம்ப எடுத்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோங்கிறதும் தெரியும். எங்க மரத்துல இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்களும் தெரியாது, ஏன்னா அது ஒரு கான்ட்ராவர்சி. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கான்ட்ராவர்சி ஏற்பட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, மண்டத்தை விட்டு தூக்கிடுவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய குழப்பம் ஏற்படுத்துவாங்க. அதனால வேண்டி நான் முக்கியமான புள்ளிங்களுக்கு எல்லாம் சொல்றது இல்ல. மெயினான ஆட்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்கன்னா நம்ம சொல்றது, ஏன்னா அன்னைக்கு அவங்க உலக சமுதாய துணைத் தலைவரே கலந்துகிட்டாங்க அன்னைக்கு அந்த மீட்டிங்ல. அப்ப போயிட்டு நம்ம உங்க பேரை யூஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பா குழப்பம் ஏற்படும்ன்றதுனால இப்படி நான் தவிர்த்துக்கிறேன். நமக்கு வந்து இப்ப வந்து ஃப்ரீயா தான் இருக்குது இப்ப பேசுறதுக்கு. சரி சரி, நல்லா இருக்குங்க ஐயா. இப்போ முதல்ல இருந்த விட தெளிவு இப்ப இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து நம்ம பேசுறது என்ன டாபிக் பேசினாலும் அவங்களுக்கு புரியுது, கிளியரா புரியுது. சரி சரி சரி. அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு குழப்ப நிலையிலேயே மனம் இருக்குங்க. எனக்கு என்னதான் நான் தவம் பண்ணாலும் ஆராய்ச்சி பண்ணுவேன், கொஞ்ச நேரம் மனம் நிற்கும், நிறைய கருத்துக்கள் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 புக் எழுதலாம், அவ்வளவு கருத்துக்கள் இருக்குது என்கிட்ட, அவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 கவிதைகள் எழுதியிருக்கிறேன் வேற. அதுவும் வந்து இந்த புக்ல அறிவை தெய்வம்ன்ற புக்ல மாத இதழ்ல வெளியிட்டு இருக்காங்க அவங்க. அவ்வளவு கருத்துக்கள் இருக்குது நம்ம கிட்ட, நம்ம அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிச்சு. ஃபுல்லா நாலேஜ்ங்கிறதுனால அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வு, இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள்லாம் வெளிவரதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒரு கோட்பாடு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அது நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியது இருக்குது, நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க.
அவங்களுக்கு எல்லாம் போகணும் இது அப்படின்னு சொல்லிட்டு அது மெல்ல மெல்ல போயிடும். ஆமா ஆமா நான் சொன்னேன் அன்னைக்கு, ஏன்னா நம்ம அந்த ஒரு இதுல நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஏற்பட்டுருது ஐயா. அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா, என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஆனந்தவேலி, மீட் பண்றேன். நெக்ஸ்ட் முத்துமாரி ஐயா அன்மீட் பண்ணிக்கங்க, வாங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. என்னோட சின்ன பகிர்தல், நான் வந்து எப்பவுமே வந்து என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டு போயிருந்தேன், ஆனா அதுல எந்த அளவுக்கு சரி தவறு இருக்குன்னு தெரியல. நான் என்னோட அனுபவத்தை பகிர்ந்தேன், நீங்க இதை வந்து வளர்க்குறீங்க. அதாவது நான் இப்போ உங்க புரிதலுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எங்க இது ஆரம்ப காலத்துல எனக்கு ஒரு இதாக இருந்தது, புரிஞ்சாச்சு இனிமேல் அங்க போக தேவையில்ல அப்படி அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு குழப்பம் இருந்தேன். ஆனா அப்புறமா வந்து புரிதல் நல்ல ஒரு நிலைக்கு வர வர அந்த புரிதலுடைய அந்த தெளிவு கிடைக்க அப்புறம் நான் இனிமேதான் வந்து அங்க போகணும், இனிமேதான் என்னோட மக்கள் அங்க வந்து நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதை கொடுக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்குது. 5 கிலோமீட்டர் இது எல்லாமே என்னுடைய ஒரு சொந்த அனுபவங்க தாங்க. ஏன்னா சில பேர் நினைச்சுக்கிடுவாங்க பயிற்சி எல்லாம் எடுத்தாதான் இதை புரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை என்னுடைய அனுபவத்துல கொஞ்சம் பயிற்சி எடுத்திருந்ததுனால நான் என்னால கொஞ்சம் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறதுதான். அதுக்கு காரணம் என்னன்னா எங்க முதல்ல எடுத்த எங்க ஐயாவோட பயிற்சி, அந்த பயிற்சியினாலதான் உங்க புரிதலை நான் வந்து முழுமையா என்னால உள்வாங்க முடிஞ்சுது. இப்போ உங்க பயிற்சியினாலதான் நான் அந்த உலகத்துல எந்த ஒரு சங்கத்துக்கா இருந்தாலும் எந்த ஒரு மத இதுக்கா இருந்தாலும் எதுக்கா இருந்தாலும் எதையும் வேறுபடுத்தி பாக்குறதுக்கு அந்த மனம் வந்து வரல. எதுவா இருந்தாலும் நான் கலந்துக்கலாம் பாக்கலாம், நான் என்னோட அகத்தோட போராடாம இருக்கும்போது என்னால வந்து எல்லாருக்குமே வந்து கொண்டு போய் சேர்க்கிற வேலை இருக்கனால நான் எதுவுமே வந்து அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது என்ன காரணம் அப்படின்னா இவ்வளவு காலமும் வந்து எதையாவது ஒண்ணு பிடிச்சு வச்சுக்கிட்டு நான் சொல்றதுதான் சரி அப்படிங்கிற ஒரு இதுல போய்கிட்டு இருக்கனாலதான் நன்மை கூட நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. அதனால அந்த இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஐயா நீங்க சொல்றது மட்டும்தான் வந்து, ஏன்னா உங்க புரிதலுக்கு அப்புறம் எங்க வேணாலும் போலாம், எந்த ஒரு மத கூறுகிட்ட போலாம், எந்த யார்கிட்ட வேணாலும் பேசலாம், எல்லா வகையிலுமே வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து எந்த ஜாதி என்ன ஆளு பெரியவங்க அப்படின்னு பாக்கல, அது மாதிரியான ஒரு நிலைதாங்க. அதனால நான் எங்க மக்களோட இப்ப வந்து நான் பழகுறேன், அவங்களுக்கும் எடுத்து சொல்றேன், அவங்களுக்கும் புக்ஸ் எல்லாம் வந்து, ஏன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போதே நான் என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நம்ம மாஸ்டரோட பயிற்சி இல்லைன்னா நான் ஐயாவுடைய புரிதலை புரிஞ்சுக்க முடியாது. அதனால நம்ம மாஸ்டர் தான் நமக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் அவங்க உண்மையும் அதுதான். ஏன்னா அது கூட நான் தெரியாம தான் இருந்தேன், அதுவும் உங்க புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையை வளைஞ்சிக்கிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவு ஓரளவுக்கு தெளிவுல இருக்கிறவங்க இருந்ததுனால நீங்க கொடுத்த புரிதலே எனக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க உடனே அப்படியா சரி அப்போம்னா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கறதுக்கு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்கும்போது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸை படிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து என்னோட இது நம்ம ஒதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பொறுமையா நீங்க இது பண்ணுங்க, ஏன்னா அவங்க எல்லாம் தேடல இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இப்போ என்னோட இது என்னன்னா புரிஞ்சவங்களுக்கும் பயிற்சி எடுத்தவங்களுக்கும் பயிற்சி எடுக்காதவங்களுக்கும் எப்படி போய் கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அறிமுகப்படுத்துறது, அவங்களை எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பேசுறது அப்படிங்கறனால எதையுமே உயர்த்தி பேசும்போது யாருக்கா இருந்தாலும் ஒரு இது வந்துருது, எல்லாமே சமம்தான் சமநிலைதான் அப்படிங்கிற ஒரு நிலையில பேசும்போது சரியாவே இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இதாங்க நன்றி ஐயா. முத்துமாரி ஐயா மியூட் பண்றேன். ஜெகதீஸ்வரன் சைதாப்பேட்டை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க ஜெகதீஸ்வரன் பேசுங்க. ஜெகதீஸ்வரன் எங்க போயிட்டீங்க? ஜெகதீஸ்வரன் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரோ? ஜெகதீஸ்வரன் இருக்கீங்களா? நான் இன்னொரு தடவை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அப்ப பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேத மகரிஷி கையாலேயே நான் பிரம்மஞான சர்டிபிகேட் வாங்கினவன். சரி. பட் ஆனா வந்து நான் தமோன்ற செகண்ட்ல இதை போய் நான் பரவசங்களை அடையலன்ற சமயம் வேற ஒரு பாருங்க, தருமபுரியில வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து திருவடி தீட்சன் கொடுத்தாங்க. திருவடி தீட்சன் அது விளக்குல விளக்கேத்தி வச்சுட்டு கண்ணாடி வச்சுக்கிட்டு கண்ணோட கருவிழி உள்ள பாத்துக்கிட்டே போகணும். ஆனா உண்மையிலே அது ஒரு நிலைதான், இல்லைன்னு சொல்லது ஒரு பரவசமான நிலைதான். என்னாச்சுன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுப்பா இதுவான்னு எனக்கு தெரியல. பட்
அதை நிறைய பேர் அனுபவிச்சுட்டு அப்புறம் எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டு நாங்க ஓரளவு கம்மி பண்ணிட்டோம். ஆனா இந்த எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு பரவச நிலை வந்து இந்த அகம் புறம் பிரிச்சாவே நமக்கு சூப்பரா வந்துருதுங்க. அது எனக்கு ஒரு ஒரு தேர்தலோட முடிவுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தேர்தலே விட்டேன் நான் நிறைய. சரி சரி அதுதான் சொல்ல வந்தேன். நன்றி. ஓகே நன்றி ஜெகதீஸ்வரன். நான் உங்களை மீட் பண்றேன். பிரியா ஃப்ரம் பெங்களூர் அகைன் வந்திருக்காங்க. அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க பிரியா. ஐயா ஜஸ்ட் உங்க வீடியோ பார்த்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வீடியோ இருக்கு இல்லீங்களா? என்னமா என்ன ரிலேஷன்ஷிப்? லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. லவ் அண்ட் சரி அன்பு அப்படின் ஃபேமிலில வந்து அதங்க இப்ப அந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க சொல்லிருந்தீங்க நம்ம மத்தவங்களை வந்து நம்ம எப்படி ஏத்துக்கணும்னா மத்தவங்களை பத்தின உணர்வுகள் நம்மளுக்கு வரும்போது அதுக்கு அனுமதி கொடுக்கும் போது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும் போது நம்ம மத்தவங்களை ஏத்துக்கிற மாதிரி ஆகும், மத்தவங்களை மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ நம்ம நான் அது அப்ளை பண்ணி பாத்துட்டு இருக்கேன். அது எனக்கு ஓரளவுக்கு இப்போ எதனா ஒரு இரிட்டேஷன் யார் மேலாம் வந்தா கூட இது நம்ம உணர்வுகள் தான் நம்மள ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது எனக்கு அவங்க மேல அந்த கோவம் எல்லாம் போகுது. எனக்கு அது நான் ஃபீல் பண்ணேன். பட் என்ன என்னங்க எனக்கு டவுட், இப்போ அவங்க இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு மாற்றம் அவங்க கிட்ட நம்ம எடுத்துட்டு வரணும், நம்ம க்ளோஸ் ஃபேமிலி நம்ம ரிலேட்டிவ்ஸ் அவங்க வந்துட்டு அவங்க தப்பு பண்றாங்க அவங்க நல்லா இருக்கணும் நம்ம வந்து இந்த மாற்றத்தை அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னும் போது நான் முதல்ல சண்டை போடுவேன். இது எப்படிங்க நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வச்சு நம்ம எடுத்துட்டு வர்றது? இல்லாம அதாவது எனக்கு இந்த என்ன என்ன அந்த ஆர்டிக்கல்ல எழுதணுங்கிறதுல இங்கிலீஷ் ஆர்டிக்கலா தமிழா? தமிழ்ல தாங்க பேசிருக்கீங்க. ஆர்டிக்கல் பேர் வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். நம்ம உண்மையான அன்பு அதாவது என்ன சொல்றது சுதந்திரம், சுதந்திரமா ஒருத்தவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்தாதான் அது உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லிருக்கணும். சரி 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 எப்படி என்ன சொன்னோங்கிற மறந்துட்டு நிறைய எழுதிட்டு இருக்கிறதுல மொத்தத்துல என்னன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்ம வச்சுக்கிடணும் அவ்வளவுதான். அதாவது நமக்கு யாரா இருந்தனாலும் அவங்கள நம்ம உறவினரா ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா, உறவினரா ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா தான் அவங்களுக்கு ஒரு உரிமை ஏற்படும். அந்த உரிமையில நீங்க அவங்கள சில நேரங்கள் என்னன்னா எதிரியா நம்ம பாவிச்சிட்டோம்னு சொன்னா அவங்கள விலகி போகணும், விட்டு போயிடணும், அதை நம்ம நாம தனியா ஒதுங்கிடணுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான் வரும். அதனால முதல்ல வந்து அந்த உறவை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிடுங்க. நீங்க அவங்க நமக்கு வேண்டியவங்கிற உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு மெல்ல மெல்ல நம்ம கருத்துக்களை நம்ம இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கருத்துக்களை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா அடுத்தவங்க சிலவங்க நாம வந்து சொல்ற மாடல்ல இருப்போம், ஆனா அவங்க கேட்கிற மாடல்ல இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா சொல்றாரு. அதனால நிறைய நேரங்கள்ல கம்யூனிகேஷன் ஆகாது, கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட செய்யலாம். பட் இருந்தாலும் நீங்க உங்களை பொறுத்த அளவுல அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை மட்டும் நீங்க கட் பண்ணிடாதீங்க. நன்றி பிரியா. சத்யன் நான் உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன். ஐயா சத்யன் நீங்க அன்வைட் பண்ணிட்டு ஐயாட்ட பேசுங்க. எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? வணக்கங்கய்யா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஆ சரியா ஐயா, உங்க வீடியோஸ் அந்த இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய விடுதலை உணர்ந்துட்டு இருக்கேன். சரி, நான் வந்து இந்த ஈசா யோகா மெடிடேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. மெடிடேஷன் ஃபாலோ பண்றேன். பட் உங்க வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய லிபரேஷன் ஐயா. இப்ப இந்த மந்திர ஜபங்களை பத்தி சொல்ல முடியுமாங்க? மந்திர ஜபம் ஜபிக்கிறது வந்து எப்படி பண்ணலாம்? எனக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது பண்ணலாமா இல்ல? எல்லாமே ஈஸி ஆயிரும், வாழ்க்கையே ஈஸி ஆயிரும். அதனால உங்களுக்கு அது கூட தேவைப்படாது. இருந்தாலும் இப்ப உங்களுக்கு தேவைன்னு தோன்ற வரைக்கும் பண்ணிட்டு இருங்க, அவ்வளவுதான். எப்ப தேவையில்லைன்னு தோணுதான் போட்டுருங்க. சரிங்க. அப்புறம் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு அதை பிரிச்சு பார்க்க முடியுது, பட் ஆனா அதை கொஞ்சம் அந்த பயம் கலந்த உணர்வு அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போகுது. அதாவது அதை நான் வந்து புரிஞ்சிக்க முடியுது, இருந்தால் அது மறுபடியும் மறுபடியும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கு. அதுக்கு என்னங்க பண்ணலாம்? நீங்க ஒரு நாள் நீங்க இப்ப நாங்க இப்போ ரெண்டு இப்ப இந்த அடுத்த வாரம் முழுசும் முகாம் இருக்கு. இந்த முகாமுக்கு அடுத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என் போன் நம்பரை வாங்கிக்கிட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்க, கொஞ்சம் டீட்டெயில் தான் பேசுவோம்.
ஆ சரிங்க ஓகே ஓகே நன்றிங்க ஓகே நெக்ஸ்ட் காளிதாஸ் நான் காளிதாஸ் உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கேன் ஐயா கிட்ட பேசுங்க அவரு எதுவுமே பண்ணாதீங்க எந்திரிச்சு ஹலோ ஹலோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எனக்கு எந்த வித ஒரு புது முயற்சி எடுக்கும் போது மனசுல வந்து பயம் வருதுங்க ஐயா அது எதனால எல்லாமே வந்து வந்துட்டு போறதுதான் சரிங்க ஐயா என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் நீங்க அது மேல ஏறி சவாரி பண்ற வேலையை மட்டும் விட்டுட்டா போதும் நம்ம சவாரி பண்றதுனாலதான் பிரச்சனையுடைய எல்லாமே வந்துட்டு போயிருது எல்லாமே வந்துட்டு போயிருது நீங்க வந்ததை பிடிச்சுக்கிட்டீங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிடிச்சுக்கிட்டீங்க பிடிக்கிறதான் பிரச்சனையுடைய வர்றது பிரச்சனையே இல்லை சரிங்க சரிங்க அதனால என்ன வேணாலும் இருக்கட்டும் நெகட்டிவ் தாட் இப்போ இதுக்கு முன்னால கூட ஒருத்தர் கேட்டாரு நெகட்டிவ் தாட்ஸா வருதுன்னு சொல்லி என்ன வேணாலும் வர்றதுல பிரச்சனையே கிடையாது என்ன வேணாலும் வரும் அது அந்த வாசல் திறந்துதான் இருக்கு அந்த வர்ற வாசல் எப்பவுமே பூட்டுறதே கிடையாது நினைக்காதுங்க வர்றது என்ன வரட்டும் பிடிக்க வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னாலே அது வந்து அடுத்த பின்வாசல் வழியோ போயிடும் எல்லாமே ஓ சரிங்க ஐயா சரிங்க அதனால நீங்க பிடிக்கிற வேலையை விட்டுருங்க சரிங்க ஐயா சரிங்க ஐயா சரிங்க நன்றிங்க ஐயா நன்றிங்க நன்றி ஐயா ரெண்டு கேள்வி வந்திருக்கு இதுல சாட்ல ப்ரொஜெக்ட் பண்றான் ஐயா அகம் பற்றி நான் ஏதும் செய்ய தேவையில்லை என்று நம்புகிறேன் ஆனால் கவலை குற்ற உணர்வு சோகம் ஏற்படும் போது நான் இவற்றை எப்படி கையாள்வது இதை பண்ணீங்க அதான் நீங்க கையாளவே வேண்டாம் நீங்க கையாள்றதுதான் பிரச்சனை அதனால கையாள்றதே வேண்டாம் அதுவா வந்துட்டு அதுவா போயிரும் வேணும்னா உங்களுக்கு அது பயனுக்கு வந்ததுன்னு சொன்னா நீங்க பயன்படுத்திடுங்க இப்ப நீங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒரு இருட்டு இருட்டு நேரம் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சிட்டது நான் பயம் வந்ததுன்னா பயம் வரக்கூடாதுலாம் நினைக்க வேண்டாம் அந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த பாம்புல இருந்து நீங்க தப்பிக்கிட்டுறதுக்கோ அல்லது பாம்பை அப்புறப்படுத்துறதுக்கோ நீங்களோட முயற்சி எடுத்துக்கிடுங்க அவ்வளவுதான் தேவை இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கிடுங்க நீங்க எந்த உணர்ச்சியில இருந்து நீங்க விடுபட வேண்டிய அவசியமே இல்லை விடுபடணும்னு நினைச்சு போராடுறதுதான் பிரச்சனை எல்லாமே வரட்டும் வந்துட்டு அது பாட்டுக்கு வந்து அதுவா போயிடும் அது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா வணக்கம் ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் கவுன்சிலிங் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் ரீடிங் மோட்டிவேஷனல் புக்ஸ் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் அரைவ் வித்தின் மீ ஐ நோ தட் ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அட் தி சேம் டைம் நோ இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் நாட் டு ஸ்டார்ட் அண்ட் சஸ்டைன் இன் தி ஆக்ஷன் இதுல வந்து நீங்க வந்து முடிவு எடுக்கணும் அவ்வளவுதான் முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த முடிவே வந்து இன்ட்ரெஸ்டையும் கொண்டு வரும் செயலையும் கொண்டு வரும் முடிவு எடுக்காம இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த முடிவு எடுக்காததுனாலதான் பிரச்சனையே நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த உங்களுக்கு தேவையான பிரச்சனை முடிஞ்சிடும் அதனால நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க செய்யணும் செய்ய வேண்டாம்ங்கிற முடிவு எடுத்துக்கிடுங்க செய்யணும்னுட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா செய்யணும்னா முடிவெடுத்தாலே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாதான் செய்யணுங்கிற முடிவே வரும் அதனால அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் தேவையான இன்ட்ரெஸ்ட் செயலுக்கான ஊக்கம் எல்லாமே வந்துடும் நன்றி பாஸ்கர் ஃப்ரம் அரக்கோணம் பாஸ்கர் ஐயா அன்மியூட் பண்ணிக்கீங்க பாஸ்கர் இல்ல அவர் நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போறதுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹோல்டிங் ஐயா
இன்னொருத்தர் கேட்டிருக்காருயா, பட் இதுல டைப் பண்ணிட்டா இருக்கு. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஃபோல்டிங். ஃபோல்டிங் பிடித்து வைக்கிறது என்றால் என்ன? இப்ப ஐயா பேசும்போது பிடித்து வச்சிருக்கிறது சொல்லி யூஸ் பண்றீங்க, சோ அது என்ன அப்படிங்கறது விளக்கம் கேக்குறேன். இப்ப நமக்கு பயம் வருது, அந்த பயத்துல இருந்து இல்லாம போகணும்னு நினைச்சீங்கன்னாலே நீங்க பிடிச்சிட்டீங்க என்ன அர்த்தம்? அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், இன்னும் விட்டுட்டீங்கன்னு நீங்க பிடிச்சு வைக்கலாம். அதை அப்புறப்படுத்தணும், அது ஏதோ ஒரு இப்ப வரா, திருப்பி இந்த இடம் அந்த பயம் இன்னொரு இடம் வராம பாத்துக்கலாம்னு சொல்லி சொன்னா, நீங்க அதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே பிடிச்சு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். டீல் பண்றதை விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கும் அதுக்குள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு. அது அது அதுவும் அது பாட்டுக்கு போயிடும், நீங்க பாட்டுக்கு வந்துடுங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க அதை டீல் பண்றதுக்கு பேர் தான் பிடிச்சு வைக்கிறது. நன்றி. பத்மநாபன் ஃப்ரம் சேலம். ஐயா நீங்க அன்மீட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. பத்மநாபன் ஐயா நீங்க அன்மீட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. மதியழகன் ஃப்ரம் பிரான்ஸ் ஐயா அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அன்எக்ஸ்பெக்டட் டெத் ஆர் லாஸ் இஸ் இட் அ ஃபேட், விதியான்னு கேக்குறாங்க. சரி, எல்லாமே நம்ம விதினிட்டு எடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப இது நம்ம எடுத்துக்கிடுறது தானே, ஏன்னா விதி நீட்டு எடுத்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு, சரி விதி அவ்வளோதான் நீட்டு முடிச்சுக்கிட்டு போய். பத்மநாபனையா வாங்க, அன்மீட் பண்ணியிருக்கேன், இந்த தடவை வாங்க. நீங்க அவர் டிஸ்கனெக்ட் ஆயிடுறாரு, ஐ திங்க் ராங் ப்ரெஸ் பண்றாரு போல இருக்கு. மதிய வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் பாபுலா சார். வணக்கம் சார். வாங்க ஐயா பேசுங்க. இல்ல, இந்த விதி பத்தி தான் கேள்வி வந்தது எனக்கு. ஏன்னா திருக்குறள்ல ஒரு இடத்துல வந்து குறள் சொல்லியிருக்காரு, ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழவின்றி தாழது உழற்றுபவர். அதாவது அது என்னன்னா, சோறு இல்லாம நம்ம வந்து கடுமையா உழைச்சோம்னா அது நம்ம வெற்றியை தடுக்கிற விதியை கூட நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறது அது அர்த்தம் சொல்றாரு. சொன்ன இன்னொரு இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு இடத்துல வந்து விதி வந்து நம்ம என்னதான் கடுமையா உழைச்சாலும் விதி நம்மள வந்து ஜெயிச்சிரும். அது குறள் ஞாபகம் இல்லை எனக்கு. அதுல வந்து அது மாதிரி போடுறாரு. ஒரு இடத்துல வந்து விதியை ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி சொல்றாரு, ஒரு இடத்துல வந்து அந்த ஊழி பெருவழியாவில் மற்றொன்று சூழினம் தான் முந்தூரும் அப்படின்னு போடும். விதியை விட வலிமையானது வேற எதுவும் கிடையாது. நீங்க எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் உங்களை விதியை வந்து முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. எனக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் முரண்பாடான ஒரு கருத்து தோன்ற மாதிரி இருக்கு ஐயா. இதை வந்து விதின்னு நீங்க என்ன, சில நேரங்கள்ல வந்து நமக்கு துன்பம் மோசமான சூழ்நிலையே வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு வகையில மோசமான சூழ்நிலை வந்துடலாம். ஆனா வந்த சூழ்நிலையை வந்து நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஊழையும் உட்பக்கம் காண்பருங்கும் போது சூழ்நிலை மோசமான சூழ்நிலை வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணலாம். பட் இருந்தாலும் மோசமான சூழ்நிலை வந்தாலும் வந்துடலாம், வந்த சூழ்நிலையை நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். விதிங்கிறதே சூழ்நிலை அமைக்கிறது தான் விதின்னு சொல்றது. விதிங்கிறதே சூழ்நிலை அமைச்சு கொடுக்கறது தான். ஆனா அதை நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த அன்எக்ஸ்பெக்டட் இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போனது இல்ல, முடிஞ்சு போனதுங்கிறது அது நான் அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுல. முடிஞ்சு போனது என்ன பண்ண முடியும்? முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுதான். மோசமான சூழ்நிலையை மாத்தி அமைச்சுக்கலாம். பத்மநாபன் சேலம், நல்லா இருக்கீங்களா?
எனக்கு இத பண்ண தெரியாதனால அவங்கள கூப்பிட்டு நல்லா இருக்கேன், சௌரியமா இருக்கேன், நல்லா இருக்கேன். எங்கயும் வெளியே போறது இல்ல. உங்களுடைய கருத்துக்களை நிறைய நண்பர்கள் வரும்போது நம்ம சின்ன சின்ன புக் எல்லாம் ஹேண்ட் புக் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க இத பத்தி வீட்டுக்காரமாவே வந்து விளக்க சொல்ல சொல்லிச்சுட்டு இருக்கேன். நல்ல விதமா போயிட்டு இருக்குங்க ஐயா. சரியா, சரியா, ரைட்டு, சௌரியமா இருக்கோம். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. சரியா, சரி, வணக்கம். நன்றி. ஏன் சின்னதா ஒரு பாலு வந்து சின்னதா ஒரு குசுரா கேட்டிருக்காரு. விதி இஸ் ஈக்குவல் டு மைண்ட் செட் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிருக்காரு. விதிங்கிறது மைண்ட் செட்டா அப்படின்னு? விதிங்கிறது நம்முடைய சூழ்நிலையை தான் மீன் பண்ணது, மைண்ட் செட்ட மீன் பண்ணது. சரி, வேற யாராவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு. சரி, எந்த கேள்வியும் பெண்டிங் ஒண்ணும் கிடையாதுயா? சரியா. சோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நன்றி. Okay.